हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणम्, जानकी कांत स्मरणम्, हर नमः पार्वती पतये। श्री सद्गुरु स्वामिनः, श्री आंजनेय स्वामिनः। अथे क्षुमत्यास्तु तटे महंतम्, सौवीर सिंधोरधिपः समागाति, त्वध्यानपूतं जड विप्रमेणं, स्वयानवाहं तरसा चकार। हिंसादिहीनस्य मुनेस्व दृष्ट्या, पूते हि देशे चरण प्रवृत्तिः, इत्थं गतेऽस्मिन्ने शिबिका चचाले, मुक्ताय विष्णो कुपितो नृपो भूते। भ्रातर्नपीवा न युवा जरा वा, नध्वानमेको वहसे हि दीर्घम्, चिरं न चेमे शिबिकां वहन्तीति। उवाच राजा भवदङ्घ्रिभक्तम्, इत्यादिवक्रोक्तिभिरर्दितोऽपि गर्वेण राज्ञा बहुधा स विप्रः, देहे ममत्वात्यभिमानशून्यः, त्वां संस्मरन् नोत्तरमाह किञ्चित्। पुनश्च याने विषमं गतेऽसौ, जीवन्मृतो माम् अवमन्यसे त्वं, भजिष्यसे त्वं प्रकृतिं यथा स्वान्, कुर्यां तथेति न्यगदीत्वदीयं। स्थौल्यं कृशत्वं चरुजादयोन्ये, देहेन जातस्य हिते भवन्ति, माने न शून्यस्य न सन्ति राजन्ने। इत्याह योगी त्वयि बद्धभावः, देहो मयायं बहुशिक्षितोऽस्ति, पुनश्च शिक्षा यदि पृष्टपेशः, स्थितोऽस्म्यहं स्वप्रकृतौ हि राजन्ने। इत्यब्रवीत्तं गुरुवातनाथ। श्रुत्वा तु राजा बहुयोगशास्त्रे, सारं महत्तत्त्वरया वरुह्ये, तत्पादमूले निपपातभक्त्या, क्षमापयन्ने त्वच्चरणैकचित्तं। कस्त्वं महात्मन्ने चरसीहगूढः, ब्रह्मंस्तवांसे किल यज्ञसूत्रं, प्रदृश्यते कोह्यवधूतमध्ये। इत्यब्रवीत्तं गुरुवातनाथ। अध्वाच भारश्च तथैव गन्ता, सर्वं तु मिथ्येति किल त्वयोक्तं, जलस्य पानेन गता तृषा हि, कथं भवेदित्यवदद्धरेऽसौ। कथन्नु राजन्ने व्यवहारमेनं, तत्त्वेन तुल्यं वदसि ह्यदज्ञः, देवादिजन्मानि तु चेतसा स्युः। इत्याह विप्रो गुरुवातनाथ। भ्रातृव्यमेतन्मन एव राजन्ने, सेवासिना सद्गुरुपादयोस्तति। छिन्दीत्युवाचाथ रहूगणं सः, मां पाहि रोगान् मरुतालयेश, मां पाहि रोगान् मरुतालयेश। பரம புண்ணியமான பரதயோகீஸ்வரருடைய சரித்திரம் பரம மங்களமானது. ரகுகணனுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். நேற்றைய தினம் ரகுகணன் சில கேள்விகள்லாம் கேட்டா, கீழே பார்த்தோம் நம்ம 10வது அத்தியாயம். இப்போ 11வது அத்தியாயத்தில் பதில், அவருடைய பதில், 11, 12 இத்தியாதிகள் அவருடைய உபதேசங்கள். அதில் இந்த 11வது அத்தியாயத்தினுடைய சாரத்தை சொல்லிட்டு மேலே அந்த விஷயம் என்னன்னு சொல்கிறேன். மனோமயமான ஒரு பிரபஞ்சத்திலே ஜீவன் வாழ்ந்துன்னு இருக்கா, எண்ணங்களால் ஆன ஒரு பிரபஞ்சத்திலேயே ஜீவன் இருக்கா.
எண்ணங்கள் அப்படிங்கிறது இலூஷன்கிறாள் இங்கிலீஷில் நினப்பு. நினப்பு ஒரு நாளும் உண்மையாகாது. நம்ம நினைக்கிறது என்றைக்கும் மாறி போகலாம். அதுக்கு வேதாந்தத்தில் அழகான உதாரணங்கள் சொல்லுவார். ஒரு கயிறு கிடக்கு கீழே, அதை பாம்புன்னு நினைக்கிறான். அது காற்றுல அசையறதே இதுவும் அசையுமே பாம்பு தானே அசையும்னு இவனாக நினைக்கிறான். அதுபோல் ஒரு வெக்க பெரியில் பண்ணி வச்சுருக்கு ஒரு யானை, இல்லை மரத்தினால் பண்ணி வச்சுருக்கு ஒரு யானை, வெக்க பெரியால் பண்ணி வச்சுருக்கு ஒரு புலி. கலர் கலர் கொடுத்து பண்ணினதும் அதை பார்த்தா நிஜம் புலி மாதிரியே இருக்குது, யானை மாதிரியே இருக்குது. நினப்பு, இவன் நினைக்கிறான். அப்போது மனசுக்கு அவ்வளவு பலம் இருக்குது, இல்லாததை இருக்கிறதாக நினைக்க பண்ணுறதுக்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்குது. அந்த மனோமயமான பிரபஞ்சத்தை தாண்டணும். தாண்டினாதான் யதார்த்தங்கிறது புரியும். அதுக்கு அழகாக ரமண மகரிஷி சொல்லுவார், சினிமாக்கள் பழைய காலங்களில் ஒரு வெள்ளத்தரையில் தான் காமிப்பா, இப்போ அந்த திரையும் தேவையில்லைன்னு ஆகிடுத்து, ப்ரொஜெக்டர் வந்ததுலேருந்து சிவத்திலேயே காமிக்கிறார். பழைய காலங்களில் ஒரு வெள்ளத்தரை இருக்கும், அதில் பலவிதமான காட்சிகள் வரும். 10,000 யானை, ராஜாக்கள் படம் தானே வரும் அவர் காலத்தில், 10,000 யானைகள், 10,000 குதிரைகள், ராஜாக்கள் எல்லாரும் அந்த ஒரு வெள்ளத்தரைக்குள்ளே எப்படி வர முடியும்னு சினிமா பார்க்குறவன் யோசிக்க மாட்டான். அந்த தரையில் பார்க்குற காட்சிகள்லாம் உண்மையாகவே அந்த கதையோடு ஒன்றினவன். ராணா வந்துட்டான், இவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான்னு பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையும் சொல்லிண்டு தொடைய தட்டிண்டு அந்த ஒரு திரைக்குள்ளே 10,000 யானை வர முடியுமா? 2 யானையை போத்துறதுக்கே அந்த திரை பத்துமா? ஆனால் 10,000 யானையை காமிக்கிறது ஒரு சாயை. சினிமா அப்படிங்கிறது ஃபோட்டோ சினிமாக்கள்லாம் சாயேன்னு பேர், நிழல் படம். இங்கேயோ இருந்ததை எடுத்துன்னு வந்து அந்த நிழலை இங்கே காட்டுறது, அதை உண்மையாக நினைக்கிறது மனசு நினைக்கிறது. கையிலேயே வச்சுருக்கோம் செல்லு, அதில் ஒரு யானை வருது, இத்திரூண்டு செல்லுக்குள்ளே அவ்வளோ பெரிய யானை எப்படி வருது, எப்படி வருது, அதை யானைன்னு நினைக்கிறான், வருதுன்னு பார்க்குறான். அப்போது மனசுக்கு அவ்வளோ பலம் இருக்குது. சின்னதை பெருசாகவும் நினைக்க முடியும், பெருசு சின்னதாகவும் நினைக்க முடியும். அவ்வளோ பெரிய இமயமலையும் இத்திரூண்டு செல்லுக்குள்ளே அடங்கிறது பார்க்குறோம். அந்த திரையை எப்போ வந்து திரையுங்கிறது தெரியும், அந்த காட்சிகள்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ரமணர் சொல்லுவார், சினிமா காட்சிகள் பார்த்துட்டு இருக்கிற பெரியந்தம் வெள்ளத்தரை தெரியார், வெள்ளத்தரை தெரிஞ்சுதானால் காட்சிகள் தெரியார், ஏதோ ஒன்று தானே தெரியும். அதுபோல் பிரபஞ்சத்தை பார்க்குறவாளுக்கு பிரம்மம் தெரியாது, பிரம்மத்தை பார்க்குறவாளுக்கு பிரபஞ்சம் தெரியாது. அதிர்ஷ்டானம் எது இப்போ உண்மையாக இருக்க முடியும்? வெள்ளத்தரை தான் உண்மையாக இருக்க முடியும். ஏன்னால் அந்த திரையோட ஆதாரத்தில் தானே இவ்வளவு படங்களும் காட்சிப்படுத்த முடியறது. அந்த திரை இல்லைன்னால் இந்த படங்கள் காட்சிப்படுத்த முடியாது. அப்போது சத்தியமானது எதுனால் அந்த திரை தான். ஆனால் பார்க்கறது என்னன்னால் அந்த திரையை யாருமே அந்த 2-3 மணி நேரம் பார்க்கறது இல்லை, காட்சிகளை தான் பார்க்கிறார். அதுபோல பிரம்மத்தினுடைய ஆதாரத்தில் தான் இந்த பிரபஞ்சம் இருக்குது, எல்லாம் அதுகிட்ட தான் இருக்குது. பார்க்குறானே இவனுக்குள்ளே தான் அந்த பிரம்மம் இருக்குது, அந்த பிரம்மத்துக்குள்ளே தான் எல்லா உலகங்களும் இருக்குது. அதனால் உபனிஷத்து சொல்கிறது, மையே வசகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி. எங்கிட்டேருந்து தான் உண்டாயிருக்கு இந்த பிரபஞ்சம், எங்கிட்ட தான் நிலை பெற்று இருக்கு, எங்கிட்ட தான் ஒடுங்கவும் போகிறது. அது எப்படி தெரிகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என் குரு அடிக்கடி சொல்லுவார், நீ பார்த்தா தானே பிரபஞ்சம், நீ கண்ணை திறந்து இதோ மலை இருக்குது, இதோ ஆகாசம் இருக்குது, இதோ கடல் இருக்குது, இதோ அக்னி இருக்குது அப்படின்னு நீ பார்த்தா தான் இருக்கு. பார்க்காதவனுக்கு இல்லை இல்லையா? அப்போ மலை அங்கே இல்லை, நீ பார்க்குறவன்ட்ட தான் இருக்கு. இதோ மலை அப்படின்னு பார்க்குறவனுக்கு தான் மலை இருக்குது, அதோ கடல் அப்படின்னு பார்க்குறவனுக்கு தான் கடல் இருக்குது. இந்த ஞானத்தினுடைய ஆதாரத்தில் தான் இதெல்லாம் இருக்குது. குருடனுக்கு உதயமானா தெரியுமா, அமாவாசை இருட்டு தெரியுமா, அவனுக்கு எல்லாம் ஒன்று தான். அது இந்திரியத்தினுடைய ஒரு நஷ்டத்தினால அவன் அப்படி ஆயிட்டா கூட உதாரணத்துக்கு சொல்கிறது. அப்போது நினப்பில் தானே இருக்குது எல்லாமே. அதனால் ஒரு இடத்துல போய் சாஸ்திரங்கள் சொல்கிறது, கைலாசமும் உனக்குள்ளே தான் இருக்குது, வைகுண்டமும் உனக்குள்ளே தான் இருக்குது, பிரம்மலோகமும் உனக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் அத்திர பிரம்மசமஸ்மிதே ஹெய்வ அமிர்தமஸ்மிதேன்னு சந்நியாச தர்மத்தில் இருக்கிற இடத்துலையே அவள் மோட்சத்தை அடைஞ்சுடுறாள். இங்கேருந்து பாக்கி லோகங்களுக்கு யாகம் பண்ணவாள்லாம் போகிறாள் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். பிரம்மலோகம் போகிறாள், இந்திராதி லோகங்கள் போகிறாள்னு.
त्रैविद्यामां सोमपाः पूतपापाः यज्ञैरिष्टाः स्वर्गतिं प्रार्थयन्ते ते पुण्यवासाद्य सुरेन्द्रलोकम् अश्नन्ति दिव्यां दिविदेव भोगानि கீதை பகவத்கீதையினுடைய ஒன்பதாமத்து அத்தியாயம். இந்த யாகம் யாகத்தினால் கிடைக்கக்கூடிய புண்ணியலோகங்கள் அங்கே அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் சுவாமி சொல்கிறார். அஷ்டந்தி திவ்யாம் திவிதேவ போகானு தேதம் புக்துவா சொர்க்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி ஏவம் த்ரைதர்மம் அனுப்பிரபன்னா கதாகதம் காமகாமா லபந்தே அப்படின்னு ரெண்டு ஸ்லோகங்களில் அழகாக யஜ்யம் பண்ணுறவால் அவள் அடையிறதான புண்ணியலோகங்கள், அப்புறம் அந்த புண்ணியம் தீர்ந்து போயிடுத்தானால் சொர்க்கத்திலேருந்து திரும்பி கீழே வர்றது, இப்படி திரும்ப திரும்ப வேலையேறின்றும் கீழே இறங்கின்றும் இருப்பார். ஆனால் ஞானிகளுடைய நிலை சித்தர்களுடைய நிலை என்னென்னால் அவள் நேர பிரம்மத்தை போய் அடைஞ்சுடுறாள். அந்த பிரம்மமும் எங்கே இருக்குன்னால் போகிற இடத்துல இல்லை, இருக்கிற இடத்துலையே தான் இருக்குது. அத்திர பிரம்ம சமஸ்ணுதே இகைவ அமிர்த சமஸ்ணுதே, இங்கேயே அவள் பிரம்மத்தை அடைஞ்சுடுறாள், இங்கேயே இருக்கா. அதனால் அவளுக்கு போயிட்டால்னு சொல்கிறதில்லை, ஒரு சன்னியாசி போயிட்டாலானா போயிட்டால்னு சொல்கிறதில்லை, சித்தி அடைஞ்சுட்டால் அப்படின்னு சொல்கிறது. சாமானியன் போயிட்டாரானா போயிட்டால்னு சொல்கிறது, லெட்டர்லாம் போட்டோமானா கைலாச பதவி அடைஞ்சார், சிவலோக பிராப்தி அடைஞ்சார், வைகுண்ட பிராப்தி அடைஞ்சார் அப்படின்னு ஒருத்தர் ஒரு விதமாக எழுதுவா. அவர் எந்த லோகம் போனாரோ அது அவர் பண்ண புண்ணிய பாபத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் அந்த வம்சத்தவர்கள் அந்த பந்துக்கள்லாம் லெட்டர் போடுறதே தசாஸ்து லெட்டரில் அவர் சிவலோக பிராப்தி அடைஞ்சார் வைகுண்ட பிராப்தி அடைஞ்சார்னு எழுதுவா. அதுபோல் கிடையாது சன்னியாசிக்கு, அவள் வந்து உள்ளேயே பிரம்மத்தை பார்த்து அந்த பிரம்மத்திலேயே அவள் சுஷும்னா நாடி வழியாக உள்ளே போய் பிரம்மரந்தத்தை பேதிச்சுண்டு உள்ளே இருக்கிற அந்த பரமாத்மாலேயே ஆத்மஜோதியிலேயே அடங்கிவிடுறான். அடங்கிவிட்டதுனால அந்த ஜோதியோ அழியாத ஜோதியாக இருக்கிறதுனால அந்த சமாதி இருக்கிற இடத்துல ஒரு ஜோதி எரிஞ்சுட்டே இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. இதீனாம் பிரம்மனிஷ்டானாம் சமாதி எத்தனவா பவேது தற்புண்ணியம் பாவனம் ஜோதிஹி அப்படின்னு சொல்லப்படுறது. பாவனமான ஜோதி ஒன்று எரிஞ்சுட்டுருக்கான், எண்ணெய் இல்லாத திரி இல்லாத தீப்பெட்டி இல்லாத ஒரு ஜோதி எரிஞ்சுட்டே இருக்குது. இப்போ நம்ம ஆற்றுல ஒரு தீபம் போட்டோம்னா எண்ணெய் நிறையா விட்டு ஏற்றினா இத்தனை அழி எரியும்னு ஒரு அனுமானம் பண்ண முடியும். எண்ணெய் இல்லைன்னா திரியை சாப்பிடணும் நெருப்பு, திரி இல்லைன்னா அணைஞ்சு போயிடும் விளக்கு. அது மாதிரி இல்லை எதிகளுடைய அதிஷ்டானங்கிறது. பூஜை பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி ஆராதனம் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி அந்த ஜோதி அணையாத ஜோதி, அணையாத ஜோதி எரிஞ்சுட்டே இருக்குது. அதனால தான் அதிஷ்டானத்தில் போய் போய் அவளை சேவிக்கிறது நமஸ்கரிக்கிறது, மகான்களுடைய சித்தியானவாளுடைய இடத்துல போய் ஒருத்தர் போயிட்டாள்னதுக்கப்புறம் அந்த கிட்ட போவோமா நம்ம. ஆனால் ஒருத்தர் மறைஞ்சுட்டாள்னதும் ஆனாலும் அவளுக்கு விசேஷ பூஜை எல்லாம் பண்ணி அதிஷ்டானத்தில் வச்சு நாராயண பலி எல்லாம் பண்ணி அப்புறம் அதில் நித்திய பூஜையெல்லாம் பண்ணின்னு இருக்கோம். காரணம் என்னென்னால் இங்கேயே பிரம்மமாக ஆயிட்டாளவா, அவள் போகலை இங்கே தான் இருக்கா. அதனால் ரொம்ப கிருபாலுக்கள் அவள் கலிகாலம் இந்த கலியில் இந்த பிரளய வர பர்யந்தம் பூமி வந்து கரையிற பர்யந்தம் இங்கேயே இருந்துண்டு வரவாளுக்கள்லாம் அனுகிரகம் பண்ணிண்டு அவளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிண்டு எத்தனை மகான்கள் அது போல் சித்தியாயிருக்காள். பாரத தேசத்துக்கு தான் எத்தனை பெருமைகள், எத்தனை பெரிவாளுடைய சமாதிகள் பிரகாசிக்கிறது. நேற்றுக்கு இருந்தேன் நடமாடும் தெய்வமாக இருந்தேன், மகாபெரிவாளுடைய சமாதி காஞ்சிபுரத்தில் பிரகாசிக்கிறது, பக்கத்துலேயே புது பெரிவாளுடைய அதிஷ்டானம். கும்பகோணம் மடத்துக்கு போனோமானால் மூணு நாலு யதிகளுடைய பீடாதிபதிகளுடைய அதிஷ்டானம் ஒரே இடத்துல இருக்குது. அதுபோல் அங்கங்கே கலவையில் ஒரு பெரிவாளுடைய அதிஷ்டானம் இருக்குது, இளையாத்தங்குடியில் ஒரு அதிஷ்டானம் இருக்குது, ராகவேந்திர சுவாமிகள் துங்கா நதிக்கரையில் ராகவேந்திர சுவாமிகளுடைய அதிஷ்டானம் 350 வருஷமாக நித்திய பூஜை பண்ணப்பட்டுன்னு இருக்குது. எப்படா திறப்பான்னு காத்துன்றது 10,000 பேர் பிரதட்சிணம் பண்ணுறால் இன்றைக்கும் போகிறேன் போகிறேன்னு மந்திராலயம் போகிறேன் மந்திராலயம் இருக்கிறவாலேயே ஜலம் வேணுமா காபி சாப்பிட்டேலான்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அது மாதிரி சில பேர் வாழ்க்கை இருக்குது. ஒருத்தர் மறைஞ்சதுக்கப்புறம் 350 வருஷமாக அந்த சமாதியை சுற்றி சுற்றி வருவாளானால் அந்த புண்ணியம் அவளோடது எவ்வளோ பெருசாக இருக்கணும். அவள் எப்பேற்பட்ட மகாபுருஷாலாக இருந்தாலானால் மறைஞ்சதுக்கப்புறமும் அவளை நினச்சிண்டு அவளுடைய பெரிய படத்தாத்தில் வச்சு பூஜை பண்ணிண்டு பிம்பங்களை வச்சு பூஜிச்சுண்டு மகாபுருஷா ராகவேந்திர சுவாமிகள். அதுபோல் புனா பக்கம் போனோமானால் ஆலந்தி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரத்தில் ஞானேஸ்வரருடைய சமாதி இருக்குது, அங்கங்கே மகாபுருஷாளுடைய சமாதி. எங்கள் பெரியவாள் செங்காலிபுரம் முத்தண்ணாவால்னு 130 வருஷத்துக்கு மேலே சமாதியாகி அரை 16 வயசில் யாகம் பண்ணி அப்புறம் 63 வயசு பர்யந்தம் அக்னிஹோத்திரம் பண்ணின்றிருந்து சித்தியானா ஏகாதசி அன்னைக்கு சன்னியாசம் வாங்கிட்டு துவாதசி அன்னைக்கு நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு மறைய போகிறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சா
நாடி பிடிக்கிற அந்த வைத்தியாலெலாம் கூட வந்து பார்த்துட்டு நாடி ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப வருஷம் இருப்பாள்னு சொன்னாலாம் சிரிச்சுட்டே எங்கள் முத்தண்ணாவால் சொன்னாராம் நாளை மத்தியானம் ஒரு மணி தாண்டாது அப்படின்னாராம். அதே போல் தான் எங்கே அதிர்ஷ்டானம் ஆக போகிறோமோ தானே அந்த இடத்த தேர்ந்தெடுத்து மேற்கே சிங்காலிபுரம் கிராமத்தில் சிவாலயம் துந்துபீஸ்வரர் கோவில்னு இருக்குது. இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல ஆக போகிறேன்னு அந்த இடத்துல உட்காந்துட்டு குழந்தைகளெல்லாம் அழாதீங்கோ நான் எங்கே போகிறேன் இங்கே தானே இருக்கேன். இப்போ அழகத்துக்கு போனவாள் தான் போன போகிறவாளுக்கு தான் அழகணும். நான் போகல இங்கே தான் இருக்கேன். உபனிஷத்து பாராயணம் பண்ணுங்கோ சஹஸ்ரநாமம் சொல்லுங்கோ பகவன் நாமம் ராமநாமத்தை அலருங்கோன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த அதிஷ்டானத்தில் வந்து சேவிக்கிறாளோ அவளுக்கு எல்லா பாக்கியத்தையும் நான் கொடுப்பேன். ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், நல்ல காரியத்தை பண்ணிகிட்டே இருங்கோ பகவான் ரட்சிப்பான்னு நகி கல்யாண கச்சதி துர்கதி தாத்த கச்சதி அப்படின்னு கீதையிலேருந்து ஆறாமத்து அத்தியாயத்தில் சுவாமி ஒரு கடைசியில் போய் ஒரு விஷயம் சொல்கிறா. நல்லது பண்ணுறவன் ஒரு நாளும் வீணாக விட மாட்டான் அர்ஜுனன். காயத்ரி முதலிய மகாமந்திரங்களை ஜபிக்கிறவன், பஞ்சாட்சரம் ஜபிக்கிறவன், ராமாயணம் முதலிய சத்கிரந்தங்களை பாராயணம் பண்ணுறவன், ஆதித்ய ஹிருதயம் முதலிய ஸ்தோத்திரங்களை சொல்கிறவன், நல்ல ஸ்தோத்திரங்களை விஷ்ணு சஹஸ்ரநாமம் முதலிய ஸ்தோத்திரங்களை சொல்கிறவா நல்லது பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கோ ஒரு நாளைக்கு சொன்னேன், வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம புஸ்தகத்தை தேடி முடித்து சொன்னேன்னு இருக்கக்கூடாது. சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சிவாஷ்டகம் சொல்கிறேன் அப்படின்னு லிங்காஷ்டகம் சொல்கிறேன்னு இருக்கக்கூடாது. அன்றாடம் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணிகிட்டு இருக்கணும். பகவானுக்கு ஒரு அர்ச்சனம் வந்தனும், நல்ல சத்கிரந்த பாராயணங்கள், மகாமந்திர ஜபங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருந்தானால் கட்டாயம் அவன் க்ஷேமத்தை அடைவான்னு இங்கே பெரியவா சமாதியான காலத்திலே நகி கல்யாண கிருத்கஷ்டி துர்கதிம் தாத்த கச்சதின்னு சொல்லி அவள் சித்தியானால் அவள் அப்பா 105 வயசு அக்னிஹோத்திரம் பண்ணிகிட்டு இருந்து 100 வயசு அக்னிஹோத்திரம் பண்ணிகிட்டு இருந்து அவர் சித்தியாயிருக்கால் அவருக்கு அந்தராமதி தீட்சிதன் தான் பேர். அந்த முத்தண்ணாவாளுடைய பேரன்தான் லோக பூஜ்யாலாக இருந்த எங்கள் பெரியவாள் சிங்காலிபுரம் அந்தராமதி தீட்சிதன். அவளும் சமாதிஸ்தாலா ஆகி சேலத்தில் சின்ன திருப்பதிங்கிற இடத்துல சித்தியாயிருக்கா. யதிகள் அந்த உள்ளே இருக்கிற பிரம்மத்திலேயே அந்தரியாமியிலேயே கரைஞ்சுடுறா, அதோடையே ரெண்டரை கலந்துடுறாள். அதனால் அவளுக்கு இங்கேயே முக்தி. இகைவ அமிர்தமஸ்னுதே அப்படின்னு அவளுக்கு போகிறதுக்கு ஒரு இடம் ஒன்றும் இல்லை, போக வேண்டியதும் இல்லை வர வேண்டியதும் இல்லை, அது மாதிரி ஒரு நிலையில் இருக்கா. பாக்கி பேர்களுக்கு தான் சொர்க்காதி லோகங்கள்லாம் இருக்குது. சூக்ஷ்ம சரீரம் இருக்கிற பர்யந்தம் சஞ்சாரங்கள் உண்டு. லிங்கசரீரம் இருக்கிற பர்யந்தம் இதுக்கு ஆதாரமாக எது இருக்குதுனால் எல்லாத்துக்கும் ஆதாரமாக மனசு தான் இருக்குது. இந்த சம்சார சக்கரத்தையே நடத்தி வைக்கிறது எதுனால் மனசு தான். அந்த மனசுனுடைய வீரியத்தை பற்றி இந்த அத்தியாயத்தில் சொல்கிறா. அதுக்காக நான் இவ்வளோ தூரம் விஷயங்களை சொன்னேன். அகோவிதா கோவிதவாதவாதானே வதஸ்யதோ நாதிவிதம் வரிஷ்டஹன் ந சூரயோஹி வ்யவஹாரமேனம் தத்வாமன் மரிஷேன சஹாமனம் தீன் ததைவ ராஜன் உருகார்ஹமேத விதான வித்யோரு விஜிருஞ்சிதேஷு ந வேதவாதேஷு ஹி தத்வவாதஹன் பிராயேண சுத்தோனு சகாஸ்தி சாது யாவன் மனோரஜசா பூருஷஸ்யே சத்வேன வா தமசா வானுருத்தம் சேதோபிராகூதிபிராதனோதி நிரங்குஷம் குஷலம் சேதரம் வா சவாசனாத்மா விஷயோபரக்தான் குணப்பிரவாஹோ விகிருத ஷோடசாத்மான் பிப்ரப்ருதங் நாமபிரூபேதம் அந்தர்பகிஷ்டஞ்ச புரைஸ்தனோதி. ராஜன்னே அறிவில்லாதவன், இன்னும் நீ ஞானத்தை அடையலை அகோவிதாக. ஆனால் அறிவாளிகள் ஞானிகளான பல பேர்களுடைய பேச்சை கேட்டு அதை மனசில் வாங்கின்னு இருக்கேன், அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். கோவிதவாதவாதானே, ஆனால் அந்த நிலையை நீ இன்னும் அடையலைங்கிறத நான் அறிவேன். மதஸ்யதோ நாதி விதம் வரிஷ்டஹா, நீ பேசுகிற இந்த பேச்சு இருக்கே இதை ஞானிகள் ஏற்றுக்க மாட்டா. வெறும் பேச்சு என்ன பண்ணும், எட்டு சுரைக்காய் கறிக்காகாதுன்னு தமிழில் வெறும் பேச்சு என்ன பண்ணிவிடும். ந சூரயோஹி வ்யவஹாரமேனம் தத்வாமமரிஷேன சஹாமனம் தீ, உண்மை அறிஞ்சவர்கள் தத்வாமமரிஷேன சக, உண்மை அறிஞ்சவர்கள் அனுபவம் இல்லாத பேச்சை ஏற்றுக்க மாட்டார். ராஜன்னே கிரகஸ்த தர்மத்தினுடைய விஸ்தாரத்துக்காக தான் ஏற்பட்டது வேத பாகங்கள்,
தைவ ராஜன் உருகார்க மேதே விதான வித்யோரு விஜிருஷு. அது அந்த வேதம் சொன்னதான உபாசனைகளும் யாக யஜ்யங்களும் நெவயதவாதேஷு ஹி தத்துவவாதா, அந்த வேதத்திலையும் தத்துவங்கள் குறைச்ச 84 பிரஷ்னங்கள், 82 பிரஷ்னங்கள் வேதம் அப்படின்னு சொன்னால் 4 பிரஷ்னங்கள் தான் தத்துவத்தை சொல்கிறது, பிரம்மத்தை பற்றினதான விஷயங்கிறது அதுதான் உபனிஷத்துன்னு பேர். பாக்கி பாகங்கள் எல்லாம் 400 யாகத்துக்கு மேலே உள்ள விஷயங்களை சொல்கிறது. வேதத்தில் கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு எடுத்துட்டோமானா 82 பிரஷ்னங்கள், அதில் 4 பிரஷ்னந்தான் உபனிஷத்து. தத்துவ விசாரங்கிறது 4 பிரஷ்னந்தான், பிரம்மே பிரம்மேங்கிற சப்தங்கள் அதில் தான் அதிகம் வருது. மிச்ச பாகங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னால் யஜ்யங்கள் பண்ணணும், அதனால க்ஷேமத்தை அடையணும். வாயவியக்வேதமாலபேத பூதி காமஹான், பூதி பூத்தின்னா ஐஸ்வர்யம், நீ ரொம்ப ஐஸ்வர்யத்தை அடையணுமா, வாயவியஷ்டி அப்படின்னு ஒரு இஷ்டி இருக்குது அதை பண்ணு அப்படின்னு ஆரம்பிக்கிறது 2 காண்டம். வாயவியக்வேதமாலபேத பூதி காமஹான், வாயவியஷ்டியோட தொடங்கிறது தான் மகாக்னிச்சயனம். அக்னிச்சயன யாகத்தில் தான் அந்த இஷ்டி பிரயோகம் அது பண்ணினானால் அஷ்ட ஐஸ்வர்யம் சமர்த்தியும் அவனுக்கு வந்து சேரும். அதுபோல் ஒரு யஜ்யம், உனக்கு புத்திரன் வேணுமானால் புத்திரகாமேஷ்டின்னு யாகம் இருக்குது பண்ணு, மழை வேணுமானால் காரீரேஷ்டின்னு இருக்கு அது பண்ணினானால் வருணனுக்கான இஷ்டி அதை பண்ணால் மழை பெய்யும். வியாதி நிவர்த்தி ஆகணுமானா ஆயுஷ் விருத்தி ஆகணுமா ஆயுஷ்காமேஷ்டி இருக்குது பண்ணுறது. இந்திரிய அபிவிருத்தி வேணுமா இந்திரனை ஆராதி, ஐந்திரமான இஷ்டிகள் இருக்குது. தரிசபூர்ணமாச இஷ்டியை இந்திரனை குறித்தது தான் அந்த இஷ்டி பண்ண பண்ண இந்திரிய பலம் அதிகமாகும். தரிச இஷ்டி பூர்ணமாச இஷ்டின்னு பண்ணுறமே அதில் தயிர் பால் இதெல்லாம் வச்சுண்டு அமாவாசை பௌர்ணமாசை முதலிய காலங்களில் யஜ்யங்கள் பண்ணுவார். அதனால் என்னாருதுன்னால் இந்திரம் இந்திரிய காமஸ்து அப்படின்னால் சுகாச்சாரியா நான் சொல்கிற விதத்தை நீங்கள் கவனிக்கணும். வேதம் வேதத்தில் சொன்னதான யஜ்யம் அதை பற்றி சுகர் என்ன சொல்கிறார் எல்லாத்தையும் கலந்து அனுஷ்டானத்தோடு கூட சொல்லின்னு இருக்கேன். வெறும் கதை சொல்கிறவன் இல்லைன்னா இதில் அப்படி சொல்லியிருக்கு அதில் இப்படி சொல்லியிருக்குன்னு புராணத்தில் 4 பக்கத்தை பார்த்துட்டு சொல்கிறவன் இல்லை. நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன்னு இந்த இடத்துல நினைக்கக்கூடாது. ஆனாலும் புதுசாக கதை கேட்குறவாளுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். வேதமும் அத்தியனம் பண்ணி வேதத்தில் சொன்ன யஜ்யங்களும் பெரும்பாலும் அனுஷ்டானம் பண்ணிட்டு பாகவதத்தையும் சொல்லிண்டு பாகவதத்துலேருந்தும் வேதத்துலேருந்தும் யஜ்யத்துலேருந்தும் உங்களுக்கு இவ்வளவு பரிச்சயம் இல்லாத எடுத்து சொல்ல முடியாது. அதுக்காக சொல்கிறேன் இந்திரம் இந்திரிய காமஸ்து அப்படின்னார் சுகாச்சாரியா 2 ஸ்கந்தம் 3 அத்தியாயத்தில் காமியஷ்டி பிரகரணங்கள் சொல்கிறார். அந்த இஷ்டிகள்லாம் நிறைய சொல்லியிருக்கு வேதத்தில். லோகம் முழுக்க ஸ்நேகமாக ஆகணும் அப்படின்னால் மித்திரவிந்தேன்னு ஒரு இஷ்டி இருக்கு. இந்த இஷ்டியெல்லாம் நம்ம அனுஷ்டானம் பண்ணியிருக்கோம் இந்த யாகசாலையிலேயே நிறையா. இப்போ பாகவதம் நடக்கிறதே இந்த ஸ்ரீரங்க ராமாசிரமத்திலேயே இந்த யஜ்யங்கள்லாம் பண்ணியிருக்கோம். மித்திரவிந்த இஷ்டி ஆயுஷ்காமிய இஷ்டிகள் நிறையா லோகக்ஷேமார்த்தமாக செய்யக்கூடிய யஜ்யங்களும் நடந்துகிட்டே இருக்கு. அதோடு கூட ஞான யஜ்யமான ஸ்ரீமத் பாகவதமும் ஸ்ரீமத் ராமாயணம் நவாகமும் யஜ்யந்தான், சப்தாகமும் யஜ்யந்தான்னு சொல்லியிருக்காள் மகாத்மியத்தில். அதனால் இதுவும் யஜ்யந்தான், யஜ்யசாலையில் யஜ்யந்தானே நடக்கணும். யாகசாலையில் இந்த யஜ்யம் நடந்துன்னு இருக்கு, ஞான யஜ்யம் நடந்துன்னு இருக்கு, இடைவிடாத நடந்துன்னு இருக்கு. பகவான் ஸ்ரீராமருடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகம். அந்த யஜ்யங்கள்லாம் வந்து வேதத்தில் பறக்க சொல்லியிருக்கு. இங்கே பரதர் சொல்கிறார் அந்த வேதம் சொல்லியிருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்க முடியுமா? தத்துவ விசாரம் அதில் விஸ்தாரமாக சொல்லப்படலைங்கிறதுக்காக விட்டுவிட முடியுமா? வேதையே அப்புறம் இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்குன்னால் சம்சாரத்தை வளர்க்குறதுக்காக ஏற்பட்டது வேதம். புள்ள பிறக்கணும் அப்படின்னு ஒரு யஜ்யம் பண்ணுன்னு ஏன் சொல்கிறதுன்னா இவன் புள்ள வேணுங்கிறான், அதுக்கு உபாயம் சொல்லிக் கொடுக்கறது. அந்த புள்ள பிறந்தால் அப்புறம் அதுலேருந்து சம்சாரம் விருத்தியாக இருக்கும். அவனை வந்து படிக்க வைக்கணும், அவன் ரோகம் இல்லாத இருக்கணும், அவனுக்கு ஒரு உத்தியோகமாகணும், அவனுக்கு ஒரு பொன் பார்த்து கல்யாணம் பண்ணணும், அதுலேருந்து சம்சார சக்கரம் பிரவர்த்தி ஆகிட்டே இருக்கு. பிரம்மாவை படைக்கணும்னு பகவான் படைத்ததுமே படைப்பு தொழில் பண்ணுன்னு பிரம்மாவை படைத்ததுமே சுவாமி வேதத்தை தான் கொடுத்தார் அவர்கிட்ட. வேதத்தை கொண்டு பட அப்படின்னா ஏன்னால் வேதம் தான் சம்சாரத்தை வளர்க்கறது. அந்த வேதத்தை கொண்டு தான் பிரம்மத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான பாகங்கள் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள்
அது அறிஞ்ச வேத சாரத்தை அறிஞ்ச வேதாந்தம் அறிஞ்ச பெரியவர்களை கேட்டே தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ந வேதவாதேஷு ஹி தத்துவவாத பிராயேன சுத்தோனு சகாஸ்தி சாது. பவித்திரமான சுத்தமான தத்துவவாதம் இருக்கே அதில் நேராக பார்த்தோமானால் கிடைக்காது. பாலில் பாலில் தான் தயிரும் இருக்குது வெண்ணையும் இருக்குது, நேராக பார்த்தா கிடைக்குமா? கிடைக்காது. நெய்யும் அதில் தான் இருக்குது, பார்த்தா பால் உண்டி தானே இருக்குது. இதில் நெய் இருக்குதுன்னு என்னமா முட்டாள்தனமாக சொல்லுவேன்னு சொல்ல முடியாது. அதை சரியான முறையில் காய்ச்சி உரகூத்தி அப்புறம் முறையாக கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து உரிக்கிறோமானா அதுலேருந்து நெய் கிடைக்கிறது. அதுபோல் நிறைய சாதனைகள், வேதம் சொன்ன கர்மானுஷ்டானங்களே பகவதர்ப்பண புத்தியோடு பண்ணி நிறைய மகான்களோட சங்கத்தை ஏற்படுத்திட்டு தத்துவ விசாரங்களை பண்ணி தெரிஞ்சுனோமானால் வேதம் என்ன சொல்ல வந்ததுங்கிற நோக்கம் புரியும். ந தஸ்ய தத்துவ கிரகணாய சாட்சாதி வரிய சீரபி வாச சமாசன்னே சொப்னே நிருக்தியா கிரகமேதி சௌக்கியம் நயஸ்ய கேகானுமிதம் ஸ்வயம் சியாதி. பல்லாக்கு தூக்கியும் உங்களுக்கு அந்த பரிபாகம் இருக்கே எனக்கு இல்லையேன்னு நீ கேட்டையே, விஷய சுகங்களில் உபரதி ஏற்படாத பரியந்தம் ஞானம் உதயமாகாது. ஞானத்துக்கான அதிகாரியாக இவன் ஆக மாட்டான். நல்ல காஃபியாக சாப்பிட்ணும், மல்லிகைப்பூ போல் இட்லி சாப்பிட்ணும், அதுக்கு நல்ல தேங்காய்ப்பூ போல் சட்னி அரைச்சி சாப்பிட்ணும், தும்பப்பூ போல் தேங்காய்ப்பூ சட்னி வச்சு அரைச்சி சாப்பிட்ணும். இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தான். அதுவும் சில பேர் 60 வயசு 70 வயசில் அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டேனே ஒரு தோசை என்னமா இருந்தது தெரியுமான்னு அப்படியே நாக்கில் ஜலம் ஒழுக சொல்லுவார். இது மாதிரி விஷயங்களில் ரொம்ப உபரத்தி அடையாத சக்தர்களாக ஆசக்தர்களாக இருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் வேதத்தினுடைய உண்மை பொருள் புரியாது. வேதம் என்னத்துக்காக வந்தது என்ன சொல்கிறதுங்கிறது புரியாது. சொப்பனம் காண்றவன் சொப்பனத்தினுடைய முடிவு துக்கம்தான். அது நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் சரி, அதுபோல் இல்லற வாழ்க்கையில் நீ என்ன விஷய சுகங்களை அனுபவித்தாலும் பரிணாமம் துக்கம்தான். முடிவு சேர்க்க அப்படின்னு வந்தாலே பிரிவு அப்படிங்கிறது நிச்சயம். பகல் ராத்திரி போல் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால இல்லாத போயிடுமா? பகல் தான் இருக்குது ராத்திரி இல்லைன்னு சொல்கிறான். அஸ்தமிச்சா தெரிஞ்சு விட போகிறது ராத்திரி. குருடன் சொல்கிறான் விடியல்ங்கிறதே கிடையாதுங்கிறான். அவனுக்கு கண்ணு தெரியாததுனால உதயம் இல்லைங்கிறது ஆகிடுமா? அவனுக்கு எப்பொழுதும் இருட்டு தான், பகலும் இருட்டு தான், ராத்திரியும் இருட்டு தான், அமாவாசையும் இருட்டு தான், பௌர்ணமியும் இருட்டு தான். ந தஸ்ய தத்துவ கிரகணாய சாட்சாதி வரிய சீரபி வாச சமாசன் சொப்னே நிருக்தியா. சொப்பனம் காண்றவன் ஒரு கங்காவில் நிறையா சொர்ணம் கிடச்சிதுன்னு சொப்பனம் கண்டான். இனிமே கவலையே இல்லை, 10 தலைமுறைக்கும் நினச்சிட்டு இருந்தால் சொப்பனம் ஒரு கொசு கிடச்சிது களைஞ்சி படுத்து சொப்பனம் எழுந்துன்றது என்ன இருது? துக்கமாக போகிறது. சொப்பனத்தில் எங்கேயோ போனால் அடிபட்டு போயிட்டான், இல்லை இவன் இவன் யார்கிட்ட ரொம்ப பிரியம் வச்சுருந்தானோ அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்து போயிட்டான் அப்படின்னா சொப்பனம் களைஞ்சி கொடுத்தோம். ஆனாலும் அந்த சொப்பனம் காண்ட அந்த துக்கம் இருக்கே அது 2-3 நாளைக்கு தொடர்றது. ஐயோ அப்படி ஒரு சொப்பனம் கண்டேனே அப்படின்னு நல்லது கிடச்சி கைவிட்டு போனாலும் கனவச்சு கனவான்னு நினச்சி துக்கப்படுறான். யாராவது நஷ்டம் வந்துடுத்துன்னா கூட அதுவும் முடிவில் என்ன இருந்துன்னாலும் துக்கமாகவே முடியற. சொப்னே நிருக்தியா கிரகமேதி சௌக்கியம். இந்த சொப்பனம் காண்றவன் முடிவில் எப்படி துக்கம்தாங்கிறத உணர்றானோ அதுபோல் கிரக இல்லற வாழ்க்கையிலே முடிவு துக்கம்தாங்கிறத எவன் தெரிஞ்சிக்காத போகிறானோ அவன் வேதாந்த வாக்கியத்துக்கு அதிகாரம் கிடையாது. இப்போல்லாம் வேதாந்த கிளாஸுக்கு போகிறேன், கட்டோபனிஷத் படிச்சுட்டேன், முண்டகோபனிஷத் படிச்சுட்டேன், 4 சர்டிஃபிகேட் வாங்கிவிட்டேன் சில ஆசிரமங்கள்லேன்னு சில பேர் சொல்கிறா. எனக்கு சிரிப்பாக வரும் இந்த பாகவத ஸ்லோகங்கள்லாம் பார்க்குறதே. ஏதோ நல்ல பொழுது போக்கியிருக்கால வாழ்ந்து வேணால் சொல்லலாமே ஒழியே வைராக்கிய விஷயத்தில் வைராக்கியம் வராதே. உபனிஷத் வாக்கியம் என்ன புரிஞ்சுடும், அது என்னது அனுபவத்துக்கு ஆகிட போகிறது? ஒரு நாளும் ஆகாது. பேசுகிறதெல்லாம் பேசிட்டு கடைசியில் தோசையிலையும் இட்லியிலையும் முடிஞ்சது நாள்னு சொன்னால் அப்போது பேசினத்துக்கு என்ன பிரயோஜனம்? சொப்னேன ருக்தியா கிரகமேதி சௌக்கியம் நயஸ்ய கேகானுமிதம் ஸ்வயம் சியாதி. ஆனால் வேதம் சொல்ல வந்தது தத்துவத்தை விசாரிக்க தான். ஆனால் இவனுடைய விஷய ஆசக்தி அந்த வேதத்தை வேறு விதமாக கொண்டு போயிட்டான். யாவன் மனோ ரஜசா பூருஷஸ்யே சத்வேனவா தமசாவானுருத்தம். எவ்வளவு காலம் இந்த மனுஷனுடைய மனசு சத்துவகுணத்திலையும் ரஜோகுணத்திலையும் தமோகுணத்திலையுமே மாறி மாறி உழன்னு இருக்குமோ
அவ்வளவு காலங்கள் தங்குதடை இல்லாமல் ஞானேந்திரியத்தினாலையும் கர்மேந்திரியத்தினாலையும் நல்ல காரியங்களையும் தீய கெட்ட காரியத்தையும் செஞ்சுட்டே இருப்பார். ஞானேந்திரியங்கள்ங்கிறது கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்கு அப்படிங்கிறது ஞானேந்திரியம். கர்மேந்திரியங்கிறது கை கால் வாக்கு பாயு உபஸ்தம் அப்படிங்கிற அஞ்சு கர்மேந்திரியம். அஞ்சஞ்சும் பத்து இந்திரியங்களை கொண்டு தான் ஜீவன் இயங்குறான். ஒரு கார்னு சொன்னால் டயர் இருக்குது, ஸ்டேரிங் இருக்குது, இன்ஜின் இருக்குதுன்னு சாமான்கள் சொல்கிறா போல ஜீவன் இந்த சரீரம் இயங்கிறது ஒரு பத்து சாமானை வச்சிருந்து தான். கர்மேந்திரியம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு. இதுக்கு பெட்ரோல் எதுனால் சத்வரஜஸ்தமோ குணங்கள் தான். குணம் வளர வளர அதுக்கான காரியங்கள் செயல்கள் இந்திரியங்களில் வெளிப்படுறது. யாவன் மனோ ரஜசா பூருஷஸ்யே சத்வேனவா தமசாவானுருத்தம். சத்வத்தினாலேயோ தமஸினாலேயோ ரஜஸ்னாலேயோ சேத்தோபிராகூதிபிராதனோதி நிரங்குஷம் குசலம் சேதரம் வா. இந்த குணங்கள் பிரவர்த்தியே கொடுக்கறது. சத்துவகுணம் மேலிடுறதே நீ கோயிலுக்கு வேணால் போவோமா அப்படின்னு தோன்றுறது, யாராவது மகான்களை போய் பார்த்துட்டு வருவோமான்னு தோன்றுறது, ரஜோகுணம் வந்ததானால் சினிமாவுக்கு வேணால் போவோமா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவோமான்னு தோன்றுறது, தமோகுணம் மேலிட்டுதானால் கொடைக்கானலில் போய் ரூம் எடுத்துன்னு தூங்குவோமா அப்படின்னு தோன்றுறது, ஊட்டிக்கு போவோமா கொடைக்கானல் போவோமா அங்கே போய் தூங்கின்னு இருப்போமா எழுந்து சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கின்னு இருப்போமா, இது தமோகுணத்தினுடைய சேஷ்டை. சவாசனாத்மா விஷயோபரக்தா குணப்பிரவாகோ விகிருத ஷோடசாத்மா. இந்த மூணு குணங்களும் நல்லதுலேயும் கெட்டதுலேயும் மாற்றி மாற்றி ஜீவனை பிரவர்த்திக்க பண்ணுறது. இந்த மூணு குணங்களும் யார் மூலமாக இயங்கிறது? மனசு தான், மனசு மூலமாக தான் இயங்குது. அந்த செயல்களை செஞ்சு 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 என்னாருதுன்னால் மனசுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுடுறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் வாசனைன்னு பேர். மனசோ ஜென்ம ஜென்மத்துக்கு நம்மளோட தொடர்ந்துகிட்டே இருக்குது நிழல் போல. அந்த மனசுக்கு வாசனைகளும் பலியஸாக போயிட்டே இருக்குது காரியங்கள் செஞ்சு செஞ்சு. சவாசனாத்மா விஷயோபரத்தா குணப்பிரவாகோ விகிருத ஷோடசாத்மா. விஷயங்களில் ஈடுபட்டு பட்டு விகிருத்தாக காமங்களாலேயும் சங்கல்பங்களாலேயும் மாறி மாறி ஷோடசாத்மா பதினாறு கலைகளோடு சம்பந்தப்பட்டதாய் ச வாசனாத்மா முஞ்சன்ம வாசனையாலையும் இந்த மனசு பிருத்தங்நாமபிஹி. இந்த மனசுக்கே நாலு விதமான பேர்கள் இருக்குது. ஒரே மனசு தான் இருக்குது ஆனால் நாலு பேர் இருக்குது. ஒருத்தருக்கே பையன் அப்பான்னு கூப்பிடுறான், பத்னி வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறான், அப்பா பிள்ளையே ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறான், தாத்தா பேரனே கூப்பிடுறா. ஒருத்தருக்கே பேரண்ணும் அப்பா அண்ணும் பிள்ளைன்னும் கணவன்னும் பல போஸ்ட் இருக்கு இல்லையா, அதுபோல் ஒரு மனசுக்கு மனசுன்னு ஒரு சமயத்தில் பேர், சித்தம்னு ஒரு சமயத்தில் பேர், புத்தின்னு ஒரு சமயத்தில் பேர், அகங்காரம்னு ஒரு சமயத்தில் பேர். நான் 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 நினைக்கிறேன் வாசனாமயமான மனசுக்கு அகங்காரம்னு பேர். சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா, இதை செய்வோமா இதை செய்ய வேண்டாமாங்கிற விசாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாளைக்கு மனசுன்னு பேர். ஒரு விஷயத்தை கிரகணம் பண்ணுறதுக்கு அந்த சமயத்தில் கிராஸ்பிங் பவர் இருக்கேன், அதுக்கு சித்தம்னு பேர். இதுதான் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி கிளம்புற நாளைக்கு புத்தின்னு பேர். ஒரே மனசுக்கே மனசு சித்தம் புத்தி அகங்காரம் அப்படின்னு நாலு விதமான பேர். அதனால் பிருத்தங்நாமபிஹி. ஒரு சாக்லேட் பேப்பர் கீழே கிடக்குன்னா இது கிடக்கு அப்படிங்கிறத முதல்ல உள்ள மனசுக்கு கண் மூலமாக வாங்கிறது பார்த்தேலாம், அந்த ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து உள்ளே அனுப்புறது பார்த்தேலாம், ஃப்ளாஷ் ஒன்று மனசில் அடிக்கிறதே அதற்கு சித்தம்னு பேர். இது சாக்லேட் பேப்பரா தங்கமா அப்படிங்கிற விசாரம் பண்ணுறதுக்கு மனசுன்னு பேர். இது சாக்லேட் பேப்பர் தான் அப்படின்னு பண்ணுறதுக்கு புத்தின்னு பேர். இதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற இந்த சங்கல்பத்துக்கு அகங்காரம்னு பேர். ஒரு மனசே நாலு விதமாக இருக்குது. சவாசனாத்மா விஷயோபரக்தா குணப்பிரவாகோ விகிருதா ஷோடசாத்மா விப்ரதி பிருதங் நாமபிஹி ரூபபேதமம் தர்பகிஷ்டஞ்ச புரைஸ்தனோதி. இந்த மனசு என்ன பண்ணுறது, பலவிதமான பேர்களில் பலவிதமான சேஷ்டைகளை செய்யற, பலவிதமான சரீரங்களோடு சம்பந்தத்தை ஏற்படுத்தி உள்ள சில கருத்துக்களை கொடுக்கறது, வெளியில் சில கருத்துக்களை கொடுக்கறது, உயர்வும் தாழ்வுமாக சில காரியங்களை அது பண்ணிட்டு இருக்கு. துக்கம் சுகம் வத்திரிக்தஞ்ச தீவிரம் காலோபபன்னம் பலமாவ்யனக்தி
ஆலிங்கமாயா ரச்சிதம் தராத்மா ஸ்வதேஹினம் சம்ஸ்ருதி சக்கர கூட்டஹா. இது காரணம், மாயையோடு சம்பந்தம் வச்சுருக்கிற ஜீவனுக்கு அதுக்கு பீடமாக அந்த ஜீவனை போட்டுண்டு இந்த மனசு சம்சார சக்கரத்திலேயே செலுத்திண்டு பிரவிற்த்தி, சம்சார சக்கரம்னா பிரவிற்த்தி, அதை செய்யணும் இது செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். மகான்களை பார்த்தோமானா எந்த சங்கல்பமும் இல்லாமல் இருப்பார், அது தானே நடக்கும், என்னென்ன நடக்கணுமோ அது பகவத் சங்கல்பம்னு இவா சங்கல்பமிக்க மாட்டால் பகவானுடைய சங்கல்பத்தினால் அது எது நடக்கும், சாட்சியாக இவா இருப்பார், சாட்சியாக இருப்பார். அதுக்கு அழகாக என் குரு ஒரு உதாரணம் சொல்லுவார், ஒருத்தன் காரில் ஏறினா இங்கேருந்து மேல்கோட்டை போகிறேன்னு கிளம்பி போகிறான்னு வச்சுப்போம், ஸ்ரீரங்கத்துலேருந்து மேல்கோட்டை போகிறேங்கிறான், போகிறவன் இவனா, போகிறவன் இவன் இல்லை, கார் தான் போகிறது, ஆனால் இவன் சொல்கிறான் நான் போகிறேன் மேல்கோட்டைக்குங்கிறான். ஏன்னா அந்த காரை இயக்கிறவனாக இவன் ஆயிட்டதுனால இவன் தான் போகிறதா நினச்சிருட்டான், போகிறது என்னமோ இவன் இல்லை கார் தான் போகிறது, இவன் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறான், ஆனால் நான் போகிறேன் மேல்கோட்டைக்கு அப்படிங்கிறான். ஆனால் ஒரு ஆச்சரியம், போகிற கார் நான் போகிறேன்னு நினைக்கிறது இல்லை அப்படின்பா, போகிறது கார் தான் மேல்கோட்டைக்கு, ஆனால் அந்த கார் நான் போகிறேன்னு நினைக்கிறது இல்லை, ஏன்னா அது சங்கல்பம் பண்ணலை, போகிறது என்னவோ அதுதான். இவன் போய் அங்கே இறங்குறானால் அந்த காரில் தான் போய் இறங்குறான், மேல்கோட்டைக்கு போகிறது என்னவோ கார் தான், ஆனால் அதுக்கு சங்கல்பம் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதுபோல் இருப்பால் ஞானிகள் போகலையா. இப்போ சங்கல்பம் இல்லைன்னா கூட, இது காருக்கு சங்கல்பம் இருக்குது இல்லைன்னா கூட அது போகலையோ மேல்கோட்டைக்கு, அதுபோல் அது பிரஹ்லாத சுவாமி இன்னைக்கு பாராயணத்தில் பிரஹ்லாத சரித்திரம் அவர் சொல்கிறார், யதா துக்கம் அயத்தனதாக அப்படின்னா, பகவான்கிட்ட போய் நீ சங்கல்பம் பண்ணாதே அப்படின்னா, ஒரு பூஜை நமஸ்காரம் ஸ்தோத்திரங்கள் பண்ணால் கூட இதனால் என்ன கிடைக்கும்னு ஒரு சங்கல்பம் பண்ணாதே, ரங்கநாதா நீ இதை கொடுத்து விடுவியணும் நீ அதை கொடுத்து விடுவியணும்னு ஒன்றும் சங்கல்பம் பண்ணாதே, ஏன்னா நாளன்னைக்கு ஒரு தலைவலி வரப்போகிறது நீ என்ன பிரார்த்திச்சா வந்தது, நாளைக்கு ஒரு வயத்து வலி வர்றது அப்படின்னால் நீ நேற்றுக்கு ஒரு வயத்து வலி வந்ததுன்னால் நீ பிரார்த்திச்சா வந்தது, நீ சங்கல்பம் பண்ணாமலே எப்படி ஒரு வயத்து வலி ஒன்று அறியாமல் வந்ததோ அப்புறம் அதுவே சரியாக போச்சோ, அதுபோல் சௌக்கியமும் வந்து போயின்னு இருக்குண்டா, சுகமும் துக்கமும் தானே வந்து போயின்னு இருக்கும். யதா துக்கம் அயத்தனதகா, நீ முயற்சி பண்ணாமலே துக்கம் எப்படி ஒன்றை தேடி வருதோ அதுபோல் சந்தோஷமும் தேடி வந்துடும். இதுக்காக போய் பெரிய பாக்யமான பகவத் ஆராதனத்தை அல்பமான பலனுக்கு உபயோகப்படுத்தி விடாது. ஒரு 2000 ரூபா நோட்டு இன்னைக்கு செல்லும் அடுத்த மாதத்துலேயும் செல்லுமான்னு தெரியாது, ஒரு 2000 ரூபா நோட்டை கொடுத்து ஒரு மிட்டாய் வாங்கினான் நானா, இப்போ உடனே சாப்பிட்ணும் இவனுக்கு ஒரு மிட்டாய் இல்லை ஒரு பிஸ்கெட்டு சாப்பிட்ணும், சில்லறை இல்லைங்கிறான், சில்லறை இல்லைனாலும் பரவாயில்ல குடூர் அந்த மிட்டாய் சாப்பிட்ணும் இப்போன்னு ஒரு குழந்தை 2000 ரூபா நோட்டை கொண்டு கொடுத்துதானா, அது எவ்வளவு வந்து மௌட்யமோ அதுபோல் பகவானை ஒரு துளசி எடுத்து அர்ச்சிக்கிறது நமஸ்கரிக்கிறது நல்ல ஸ்தோத்திரங்கள் சொல்கிறது விலமதிக்க முடியாத, ராமநாமம் சொல்கிறது நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது பாராயணம் பண்ணுறது இதெல்லாம் இதுக்கு விலையே கிடையாது. இது மாதிரி விலையில்லாத ஒரு விலமதிக்க முடியாததான ஒரு காரியத்தை போய் 5 ரூபா 10 ரூபாய்க்கு தன் வைரத்தோட்டம் போய் கேட்டு வித்தானா, அரிசி வாங்க பணம் இல்லை அப்படின்னு வைரத்தோட்டை கொடுத்துட்டு தன் அரிசி வைர மோதிரத்தை கொடுத்து அரிசி வாங்கினானால் எவ்வளோ மட்டமும், அதுபோல் பகவத் ஆராதனத்தை விலை பேசாதேன்னா கடைசியில் நரசிம்மமும் நீ ஏதாவது கேளு நான் கொடுப்பேன்னார் கேட்க மாட்டேன்னுட்டார், நசபிருத்திய சவை வணிக்குன்னார் நரசிம்மமே நான் உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண ரெடியாக இல்லைன்னார், நான் 42 ஸ்லோக ஸ்தோத்திரம் பண்ணுறது நீங்கள் உடனே வரம் கொடுக்கறது இது ஒரு வியாபாரம் போல் ஆகிடும், உங்கள்கிட்ட நான் வியாபாரம் பண்ணேன் நான் ஆள் இல்லை நான் வியாபாரம் பண்ண மாட்டேன் உங்கள் அனுகிரகம் தான் எனக்கு வேணும்னு இப்படியெல்லாம் பிரார்த்திச்சிருந்தார்னு பிரஹ்லாத கதை சொல்கிறது இல்லையா. துக்கம் சுகம் வெதிரிக்தம் ச தீவிரம் காலோபபன்னம் ஃபலமாவியனக்தி, துக்கத்தையும் சுகத்தையும் அந்த காலத்துக்கு ஏற்றா போல இந்த மனசு தான் தோண பண்ணுறது, ஒரு சமயம் துக்கமாக இருக்கிறதே ஒரு சமயம் சுகமாக காட்டுறது மனசு, மறுபடி மாதம் குளிரும்னு நடுங்கிறான் அதே குளிரும் வெய்ய காலத்தில் ஏசி போட்டுன்னு வேண்டியிருக்கு, யார் சங்கல்பம் எல்லாம் அந்த மனசோட சங்கல்பம் தான், வெய்ய காலம் சித்திர மாதம் தாங்கலைங்கிறான் மார்கழி மாதத்தில் வெயிலில் போய் உட்காந்துக்கிறான் சேத்த வெயில் அடித்தா தேவையில்ல மேலேங்கிறான், அப்போ வேண்டாம் நீப்பா இவன் வேணுங்கிறது ஏனா எல்லாம் மனசோட சங்கல்பம் தான், எல்லா நாடகங்களும் இந்த மனசு தான் பண்ணுறது. துக்கம் சுகம் வெதிரிக்தம் ச தீவிரம் காலோபபன்னம் ஃபலமாமனந்தி ஃபலமாவியனக்தி ஆலிங்கமாயா ரச்சிதம் தராத்மா ஸ்வதேஹினம் சம்ஸ்ருதி சக்கர கூட்டஹா.
தாமானயம் வியவஹாரஹா சதாவிஹி. உள்ள ஒருத்தன் இருக்கானே அவனுக்கு ஒன்றும் ஆக்டிங் இல்லையா, இந்த மனசே தான் விவகாரம் பண்ணுறதானால் அவன் சாட்சியாக இருக்கான். க்ஷேத்ரஜன் அப்படின்னு பேர் இந்த தேகத்துக்கு, க்ஷேத்திரம்னு பேர் இந்த தேகத்தில் உடையவனுக்கு, க்ஷேத்ரஜன்னு பேர். க்ஷேத்ரஜன் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா அப்படின்னார் பகவத்கீதையோட 13வது அத்தியாயத்தில். தாவானயம் வியவஹாரா சதாவிஹி க்ஷேத்ரஜ்ஞ சாட்சியோ பவதி ஸ்தூல சூக்ஷ்மா. பெருசாயும் சின்னதாயும் எப்போதும் ஜீவனால் உணரப்படக்கூடியதான இந்த உலக விவகாரமானது உள்ளே இருக்கிற க்ஷேத்ரஜ்ஞனால் சாட்சியாக இருந்து பார்க்கப்படுறது எல்லாம் இந்த மனசு தான் பண்ணுறது. மனசு தான் போய் விஷயங்களோட பற்றுதலை ஏற்படுத்துறது, மனசு தான் ஒன்று விஷயத்தை வேண்டாம்னு நினைக்கிறது. உள்ளே இருக்கிற க்ஷேத்ரஜ்ஞனுக்கு ஒரு குணமும் கிடையாது, அவன் குணாதீதனவன். அதை எவன் பற்றுட்டானோ அவனும் குணாதீதனாக போயிடுறான். அவனுக்கு தான் ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேர் 2வது அத்தியாயம் கீதையில் சாங்கியோகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக அவனை பற்றி பல ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கா, ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேர். இந்த மனசு தான் வந்து விஷயங்களோட பற்றுகளை அடையிறதே சம்சார சக்கரத்துக்கு காரணமாகி மாறுது, அதுலேருந்து உபரத்தி அடையிறதே மோட்சத்துக்கு சாதனமாகியும் ஆயிடுறது. குணானுரக்தம் யசனாய ஜம்தோஹோ க்ஷேமாய நைகுண்ய மதோ மனசியாதி. அது எது போலன்னால் விஷயங்களோட சம்பந்தம் வரத்தே வழக்கில் எண்ணெய் இல்லாத வெறும் திரி எரியற காலத்தில் அந்த நெருப்பு திரிய சாப்பிட்ற காலத்தில் புகை உண்டாகும். எண்ணெயோடு எரியற திரியில் புகை உண்டாகாது. வயசான பாட்டி இருந்தால் சொல்லுவா, திரியை சாப்பிட்றது சீக்கிரம் போய் பாரு விளக்க அப்படின்பா. அதில் விளக்குன்னு ஒன்று ஏற்றினால் வயசானவானும் ஒருத்தர் இருந்தாலானா நான் சொல்கிறதெல்லாம் விளக்கு ஏற்றுறதும் கிடையாது, வயசானவாலும் கிடையாது. அவாவா விருத்தாசிரமத்தில் இருக்கா, விளக்கு ஏற்றுறதும் கிடையாது. சுவிட்சு போட்டாலே பெரிய காரியம், விளக்கு மாதிரி ஒரு சுவிட்சு முணுக்கு முணுக்குங்கிறது அதுதான் விளக்குங்கிறா. எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாளில் நான் சொல்கிறேன், ரொம்ப வயசானவர் ஒருத்தர், 85 வயசானவர் ஒரு மகான், அந்த விளக்கில் போய் போய் கற்பூரத்தை ஏற்ற போயிட்டா. அது நிஜமான விளக்கு மாதிரியே இருந்தது, கையில் கற்பூரத்தட்டை வச்சிருந்தார், கற்பூரத்தை எடுத்துட்டார், அதில் போய் போய் ஏற்றுறார். அப்புறம் நான் போய் சொன்னேன் அது உண்மையான விளக்கு இல்லை, வேறு தீப்பெட்டியில் தான் ஏற்றணும்னு. அப்புறம் ஏற்றி கொடுத்தேன். அவ்வளோ உண்மையான பொய்யான விளக்கு வந்திருக்கு. பாவம் அவருக்கு தெரியாது, அவர் வயசுக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு கலியில் கிருத்திரிமம் வரும்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அது உண்மையான விளக்காக்கம்னு நினச்சிட்டு கற்பூரத்தை வச்சுன்னு போய் அதில் ஏற்ற போகிறார். அப்புறம் தடுத்தது அதில் அது விளக்கு இல்லை, அது பொய்யான விளக்கு அது. சிரிக்கிறார். குணானுரக்தம் யசனாய ஜம்தோஹோ க்ஷேமாய நைகுண்ய மதோ மனசியாது. வழக்குன்னு ஒன்று ஏற்றினால் எண்ணெய் இல்லாத போது திரியை சாப்பிட்டுடும். இந்த நெருப்பு திரியை சாப்பிட்ற காலத்தில் அது சாப்பிட்றதுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா கரும் புகையாக கக்கும், புகையோடு கூட ஜுவாலையை கக்கும். பிறகு பிறகு போய் எண்ணெயை விட்டோமானால் சமாதானமாய். அதுபோல விஷயங்களில் மனசு போகிற காலத்தில் ஜீவனை தகிக்கப்படணும். விஷயங்களோட சம்பந்தம் இல்லாத இருந்தானால் ஜீவனுக்கு துக்கங்கிறதே கிடையாது. யதா பிரதீபோ கிருதவர்த்தி மஷ்ணன்னே சிகாஹ சதூமா பஜதி ஹன்யதாஸ்வம். இந்த உதாரணம் கூட ஜனபரதர் சொல்கிறது தான், நான் சொல்லலை. கிருதவர்த்தி அப்படின்னு பேர் நைத்திரிக்கு, நைத்திரி இருக்கே அதற்கு கிருதவர்த்தின்னு பேர், வர்த்தின்னு பேர் திரிக்கு. அதுதான் தமிழில் மருவி மெழுகுவர்த்தி அப்படிங்கிறா இல்லையா, வர்த்திங்கிறது சம்ஸ்கிருத பதம். மெழுகுவர்த்தி அப்படின்னு தமிழும் சம்ஸ்கிருதமாக கலந்து சொல்கிறா. குணானுரக்தம் யசனாய ஜம்தோஹோ க்ஷேமாய நைர்குண்ய மதோ மனசியாதி. சொந்த ஒளியோடு பிரகாசிக்கும் எண்ணெய் இருந்து நெய் இருந்துதானால் நெய் இல்லாத திரி எப்படி அழிஞ்சு போயிடுமோ அதுபோல் விஷயங்களோட மனசு சம்பந்தம் வச்சுருந்ததானால் ஜீவன் சம்சார சக்கரத்தில் உழணும். சம்பந்தம் இல்லாத குண தொடர்பு இல்லாமல் இருந்ததானால் நினப்பை கட்டுப்படுத்தணும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது உலகம், நினப்பை விருத்தி பண்ணுறா போல் இருக்குது. இன்ஸ்டாகிராமும் யூடியூபும் ஃபேஸ்புக்கும் அடுத்து 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 விஷயங்களை நினைக்கிறா போல், சீரியலும் சினிமாக்களும் விவகாரங்களும் எவ்வளோ தூரம் இதெல்லாம் புரியுங்கிறது எனக்கு புரியல. பதம் ததா குண கர்மானுபந்தம் விருத்தீர் மனஹா ஸ்ரேதேன்யத்ர தத்துவம் ஏகாதசாசன் மனசோஹி விருத்தயா ஆகூதயா பஞ்சதியோபிமானஹா. குணங்களாலையும் கர்மாக்களாலையும் கட்டப்பட்டிருக்கு இந்த மனசு.
நிறையா குணங்களை சேர்த்துன்னு இருக்கு, கர்மாவை செஞ்சு செஞ்சு அபியாசமாயிருக்கு இந்த மனசு. அதனால் பல பல விருத்திகளை எடுத்துக்கிறது. விருத்தி இல்லாத காலங்களில் ஸ்வரூபத்திலேயே இருக்கு, உண்மையாக இருக்கு. பஞ்ச ஆகூதயக ஞானேந்திரியங்கள் அஞ்சோடு சம்பந்தப்படுற காலத்தில் புத்தியிலையும் அபிமானமும், புத்தியில் அபிமானமும் மாறுதல்களும் மனசில் ஏற்பட்டு 16 வகையாக ஆறுது இந்த மனசு. மாத்ராணி கர்மாணி புரஞ்ச தாசாம் வதந்தி ஹைகாதச வீர பூமிஹி. ஹே ரகுகண, 11 விதமாக ஆறுது இந்த மனசு. 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம். இந்த உடம்பு 11 விஷயங்கள், அது என்னென்னால் வாசனை, ரூபம், ஸ்பரிசம், ரசம், காதில் விஷயங்களை வாங்கிக்கிறது, சம்போகங்கள், ஆண் பெண் சேர்க்கைகள், உபதிரவங்கள், அதிகமான பேச்சு, ரொம்ப பேச்சு இருக்கு பார்த்தேலாம், ஓவர் பேச்சு, மனோவிருத்தி, மனசு கட்டுப்படாதவாள் ரொம்ப பேச ஆரம்பிச்சுடுவாள். அது என்னாகும், இப்போ நன்னா இருக்கா மாதிரி இருக்கும், பேசிகிட்டே இருக்கிறது. இது பைத்தியத்துக்கு முன்னாடி ஒரு நிலை, அப்புறம் யாருமே இல்லைனா கூட பேசிகிட்டே இருப்பாள். யாருமே இல்லையாமல் சௌத்த பார்த்தாவது பேசின்னு இருக்கிறது. சித்த பிரம்மம் மரத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்திதி இது. மனசு கட்டுப்படாத நிலை தான், இப்போ பேசணும்னா பேசணும், நிறுத்தணும்னா நிறுத்தணும். மௌனத்தை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கிறேன். 4 வார்த்தை பேசணும்னு நினைக்கிற இடத்துல யோசித்து 2 வார்த்தையாக பேசணும், அதுவும் தேவைக்கு பேசணும். பேச்சு இப்போ ஃபோன் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுது, அளவில்லாத போயிடுது. நமக்கு பரிதாபமாக இருக்குது, யார்கிட்டையும் எனக்கு ஒன்றும் அசூயம் இல்லை, பேசுகிறதுனால எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. ஆனால் அளவில்லாத பேச்சு என்னென்னால் மனோ பிரவிற்த்திக்கு மனசு ரொம்ப விவகாரத்தில் ஈடுபடுறதுக்கு ஹேதுவாக போகிறது. இது மாதிரி விவகாரங்களால் சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துட்டு இந்த மனசு வளர்க்கிறது, சூக்ஷ்ம சரீரத்தை வளர்க்கிறது. சூக்ஷ்ம சரீரம் அழியணும், லிங்க சரீரம் அழிஞ்சாதான் மோட்சம். இதுவோ வளர்க்கிறதாக ஆறு. இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக சரீரங்கிற தேகம் இருக்கு. சையாமகம் துவாதசம் ஆகுகு. இந்த 11 விவகாரங்களோடு இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக எது இருக்குது? இந்த தேகம். 12வது இந்த அகங்காரம். 11 மனோவிகாரங்கள், திரவியம், சுவாவம், சம்ஸ்காரம், அதிருஷ்டம். திரவியஸ்வபாவாசய கர்ம காலைஹி ஏகாதசாமி மனசோ விகாராக. இதெல்லாம் சேர்ந்து ஆயிரக்கணக்கான கிளைகளை உண்டாக்குறது. ஒரு மனசே ஆயிரக்கணக்கான, ஒரு ஸ்க்ரீனில் எப்படி 1000 விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறாலும், 100-200 விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறாலும் ஒரு ஸ்க்ரீனில், ஒரு நெட்டில் உள்ளே போனோமானா ஒரு விஷயத்திலே ஒரு விஷயம், ஒரு விஷயத்திலே ஒரு விஷயங்கிறது நம்ம மனசுக்கு கோட்டியில் ஒரு ஏகதேசம்தான் இந்த இன்டர்நெட்டுங்கிறது. இதையும் கட்டுப்படுத்துறது நம்ம மனசாக தானே இருக்கு. இந்த இன்டர்நெட்டையும் கண்டுபிடிச்சதும் நம்ம மனசு தான், ஒரு மனுஷனுடைய மனசு தான். அதை விவகாரம் பண்ணுறதும் ஒரு மனுஷனுடைய மனசு தான். அப்போது இந்த மனசு அதை விட பலியஸ், அதில் ஒரு ஏகதேசம்தான் மனசுனுடைய ஒரு விவகாரத்தோட ஒரு ஏகதேசம்தான் இந்த வலை நெட்டுங்கிறாலே. சஹசிரசா சதசா கோடிஷ்சே க்ஷேத்ரஜ்ஞதோ நமிதோ நஸ்வஸ்வதஸ்யுஹு. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோட்டிக்கணக்கான பிரிவுகளை இந்த மனசு அடைஞ்சு உன்னோட ஒன்று சம்பந்தப்படுத்தி இன்னும் விஸ்தாரமாக இருக்கு. இந்த க்ஷேத்ரஜன் இருக்கானே உள்ளே இருக்கிறவன், க்ஷேத்ரஜேதா மனசோ விபூதீஹி ஜீவஸ்ய மாயா ரச்சிதஸ்ய நித்யாஹ. பல பந்தங்களை அதுக்கு ஏற்படுத்தி இந்த ஜீவனுக்கு மாயையோட சிருஷ்டினாலே மாயாதீதனாக ஆகாத பண்ணி, அதீனமாக பண்ணி பல ஜென்மங்களை எடுக்க முடியுமாக பண்ணுறது. ஆவிர்ஹிதா க்வாபி திரோஹிதாஷ்சே சுத்தோ விசஷ்டே ஹ்யவிசுத்த கர்த்துஹு. தோணிண்டே இருக்கு கனவுலையும் நனவிலையும் எண்ணங்கள் தோணிண்டே இருக்கு. சமுத்திரத்தில் அலை தோன்றா போல், அலை கூட கொஞ்சம் ஓஞ்சாலும் ஓய்யும், நடு சமுத்திரம் போனால் அலை இல்லை. ஆனால் இந்த மனசு வச்சுருக்கிற நேரங்கள்லாம் ஓடிண்டே இருக்கு. அதை தனியாக எப்படி சொல்கிறேன், மனசுன்னு ஒன்று தனியாக எப்படி சொல்கிறேன். இப்போ கண்ணுன்னா தனியாக இருக்குது, காதுன்னா தனியாக இருக்குது, கையின்னா தனியாக இருக்குது, மனசுன்னு ஒன்று இல்லையே தனியாக.
மனசுன்னு ஒன்று இல்லையே, நான் தான் மனசுன்னு நினச்சின்னு இருக்கான், மனசே தான் தான் நினச்சின்னு இருக்கான். அது இல்லாத நிலைங்கிறது ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சிருந்தா தான் அது வேறே நான் வேறேங்கிறது தெரியும். இப்போ தூங்குறதே நான் இருக்கேனா, இருக்கேன். விழிச்சின்றதும் தெரியறதே நான் இருக்கேன்னு. தூங்குறதே அந்த எண்ணெய் இலைகள் எங்கே போச்சு? ஆழ்ந்த சுஷுப்தியில் மனசும் தூங்குறதுக்கு தான் ஆழ்ந்த சுஷுப்தின்னு பேர். தேகம் மாத்திரம் ஓய்வடைகிறதுக்கு உறக்கம்னு பேர். மனசும் ஆழ்ந்து தூங்குறதுக்கு தான் சுஷுப்தின்னு பேர். நன்னா தூங்கினேன் அப்படி சவுண்ட் ஸ்லீப்புங்கிறாலும் இங்கிலீஷில் நன்னா தூங்கினேங்கிறா. அப்போ அந்த மனசு எங்கே போச்சு? மனசு போயிட்டதுனால இவன் போயிட்டானா? போலியே, இவன் விழிச்சுருந்தானே, ஜீவன் இருக்கத்தானே இருந்தான், செத்து போயிடலையே. விழிச்சின்றதும் அந்த மனசு இவனுக்கு முன்னாடி விழிச்சுக்கிறது. உடம்பு தூங்கி மனசு விழிச்சுருக்கிற நேரம் தான் சொப்பனம், மனசும் தூங்கின நேரம் தான் ஆழ்ந்த தூக்கம்ங்கிறது. சுஷுப்தியிலே அது மறையிறத இவன் அறிய முடியும். சுத்தமான இந்த ஜீவன் இருக்கானே, இது இவன் எல்லாத்துக்கும் சாட்சியாக தான் இருக்கான். இந்த மனசு பண்ணுற விவகாரத்துக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை. க்ஷேத்ரஜாத்மா புருஷ பூரானஹா. உண்மையாக உள்ளே இருக்கிறவன் மனசு இல்லை, இந்த க்ஷேத்ரஜன் தான். மனசே நான்கிறதுலேருந்து விலகணும். அதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறான், நினப்பிலேயே வாழக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறான். மனசு நான் இல்லை, உள்ளே எல்லாத்துக்கும் உள்ள அந்தரியாமியாக சா ஒரு பல்பு எரியறதுன்னா பல்பேவாக எரியறது, உள்ளே இருக்கிற கரண்ட்டு எரிய வைக்கிறது. பல்பு தானாக எரியுமா? உள்ளே கரண்ட் இல்லாத ஒரு வஸ்து இயங்குமா? ஒரு பவர் இல்லாத, அது ஏசியோ டிசியோ, பவர் இல்லாத ஒரு வஸ்து இயங்குமா? க்ஷேத்ரஜாத்மா புருஷ பூரானஹா. உள்ளுக்குள்ளே அந்த க்ஷேத்ரஜன் இருக்கான், அவன் உள்ளே இயங்க வைக்கிறான். அவன் புருஷா புராணா, எங்கேயும் வியாபித்தவனாக இருக்கான். அந்த ஆத்மா ஹிருதய குகையில் இருக்கான், ஸ்வயம் ஜோதிகி ஜோதிர் வடிவமாக இருக்கான். புராணா புராணா க்ஷேத்ரஜாத்மா புருஷ புராணா சாட்சாத் ஸ்வயம் ஜோதிரஜ பரேஷா நாராயணோ பகவான் வாசுதேவா ஸ்வமாயாத்மன்யவதீயமானா. எங்கும் வியாபிச்சிருக்கான், ஜோதிஸ்வரூபமாக இருக்கான். புராணா அனாதியாக இருக்கான், அஜகா பிறப்பில்லாதவனாக இருக்கான். பரேஷகா பரமாத்மாவாக இருக்கான். வாசுதேவா வசுதேவனுக்கு ஒரு சமயம் புத்திரனாக பிறந்தவனாக இருக்கான், வசுதேவ குமாரனான ஸ்ரீ கிருஷ்ணனாக இருக்கான். பகவானு பரஞ்சோதியாக இருக்கான், சகல பாக்யத்துக்கு இருப்பிடமானவனாக இருக்கான். நாராயணா ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கான். ஸ்வ மாயையால் அவனே தன் மாயினாலே ஜீவகோடிகளுடைய உள்ளத்தில் வசிக்கிறான். ஆத்மனி அவதீயமானஹா நாராயணஹா யதா நிலஹா ஸ்தாவர ஜங்கமானாம் ஆத்மஸ்வரூபேன நிவிஷ்டைஷேதி ஏவம் பரோ பகவான் வாசுதேவஹா க்ஷேத்ரஜாத்மேதமனு பிரவிஷ்டா. எப்படி வாயு பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளேயும் புறமும் சஞ்சரிக்கிறாளோ, அதுபோல் உள்ள அந்த இருக்கிற க்ஷேத்ரஜன் இருக்கானே அவனும் பகவான் தான். ஜீவன் தனியாக பகவான் தனியான்னு சொல்லிட்டோமானா துவைத்தம் ஆகிடும். அந்த ஜீவன் பகவானுக்கு அதீனம்னு சொல்லிட்டோமானா விசிஷ்டாத்வைத்தம் ஆகிடும். அந்த உள்ளே இருக்கிற ஜீவனே தான் பரமாத்மா, ரெண்டு பேருக்கும் பேதம் இல்லை. ஏகா ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹா ஏகோ தேவஹா சர்வபூதாந்தராத்மான்னு சொன்ன அந்த உபனிஷத் வாக்கியம் சத்தியமாகணுமானால் உள்ளே ஒத்தர்தான் இருக்கணும். அது எல்லாருக்குள்ளேயும் எப்படி இருக்க முடியறதுன்னால், எல்லாருக்குள்ளேயும் வாயு இல்லையா? உள்ளேயும் இருக்கான், வெளியிலையும் சஞ்சரிக்கிறான். அணிலன்னு வாயுக்கு பேர், அனலன்னு அக்னிக்கு பேர். யதா நிலா ஸ்தாவர ஜங்கமானாம் ஆத்மஸ்வரூபேன நிவிஷ்டைஷே. பகவானுக்கு அடுத்ததான் வாயுவை சொல்கிறது. அதனால் மத்வ சம்பிரதாயத்தில் ஹரி சர்வோத்தமா அப்படின்பா, உடனே அடுத்தது வாயு ஜீவோத்தமா அப்படின்பா. ஏன்னா வாயு பகவானே தான் மத்வாச்சாரியாளாக வந்து அவதரித்தாராம். மூணு அவதாரம்னா சொல்லுவார் வாயு பகவானுக்கு. வாயுவே தான் ராமாவதார காலத்தில் ஹனுமாராக அவதரித்தார், கிருஷ்ணாவதார காலத்தில் பீமனாக அவதரித்தார் துவாபர யுகத்திலே. அதே வாயு பகவான் தான் இங்கே மத்வராக வந்தார் அப்படின்னு கலியில் வந்தார்னு மாத்வாளுடைய சித்தாந்தம். அதனால் ஹரிக்கு என்ன ஸ்தானமோ அந்த அளவுக்கு ஸ்தானம் வாயுக்கு கொடுப்பார். யதா நிலஹா ஸ்தாவர ஜங்கமானாம் ஆத்மஸ்வரூபேன நிவிஷ்டைஷேதி. அசையும் பொருளையும் அசையா பொருளையும் உள்ளேயும் வெளியிலையும் பிரவேசிக்கிற
வாயு பகவான போல இந்த பரமாத்மா உள்ளே இருக்கா. நயாவதே தாம் தனுர் நரேந்திரா விதூயமாயாம் வயுனோதயேனே. எதுவரை இந்த ஞானேந்திரியங்களில் ஈடுபட்டுண்டு, ஞானேந்திரியத்தாலே காமம் கோபம் லோபம் மோகம் மதம் மாத்சரியங்கிற ஆறு வகையான சத்ருக்களை வென்று விமுக்த சங்கஹ, இதில் எல்லா இடத்துலேருந்தும் விடை பெற்றவனாக மாயாதீத்தனாக ஆறானோ அப்போதான் உண்மையான ஆத்ம தத்துவத்தை அவன் அறிவான். விமுக்த சங்கஹ ஜிதஷத் சபத்னஹ வேதாத்மனாத்வம் பிரமதீக தாவது. அது அடையாத பரியந்தம், நான் பரமாத்மாங்கிற ஸ்வரூப ஞானத்தை அடையாத பரியந்தம் மனசோடையே சேர்ந்து சேர்ந்து இந்த உலகத்திலேயே சுற்றி சுற்றி வருவான், இந்த சக்கரத்திலேயே சுற்றிண்டே இருப்பான். நயாவதே தன் மனாத்மலிங்கம் சம்சாரதா பாவபனம் ஜனசி. இருக்கட்டுமேயா, மனசோடையே வாழ்ந்துட்டு போகிறேனேனா, எண்ணங்கள்லேயே வாழ்ந்துட்டு போகிறேனேன்னா அழு, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சோகம் மோகம் வியாதி ஆசை பேராசை துக்கம் பயம் சத்ரு பகை அகங்காரம் இதெல்லாம் ஏற்படுத்தும் இந்த மனசு. இது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். வெளியே போய் வம்ப எழுத்துன்னு வரும், வெளியில் போய் விவகாரங்களில் இந்த மனசு, இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறவனாக இவன் ஆகணும். நயாவதே தன் மனாத்மலிங்கம் சம்சார தாபாவபனம் ஜனசிய சோகாய மோகாய யச்சோக மோகா மயம ராக லோப வைரானுபந்தம் மமதம் விதத்தே. சம்சார பந்தத்தை மேலே மேலே விளைவிக்கும். அதனால விவேக்கிய கடைசி ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தோடது அவர் சொன்னார், பிராத்ருவியமேனம் ததத்பிரவீரியம் உபேக்ஷயாத்யேதிதம அப்ரமத்த. ராஜன்னே, கூடையே பிறந்தவன் இந்த பிராதாவை போல இந்த மனசு, இந்த பாபியான இந்த இவன் தான் சத்ரு. பிராத்ருவியம் இவன் தான் சத்ரு, இவன் கூட பிறந்தவன் நினைக்காதே. இந்த மனசை கூட பிறந்தவன் நம்மளோடையே இருக்கானே அதனால உறவுக்காரன் நினைக்காதே. இந்த பிராதா நமக்கு சத்ரு. பிராத்ருவியமேனம் இந்த பகையாளி இருக்கானே, இவன்கிட்ட அஜாக்கிரதையாக இருந்தேயானால் உன்னை சம்சார சக்கரத்தில் சுழலை விட்டுடுவான். இத்தனை நாளாக நீ சுழந்துட்டு இருக்கிறதே இவன்கிட்ட அஜாக்கிரதையாக இருந்ததுனால தான். உபேக்ஷையா அத்யேதிதம் அப்ரமத்தஹா, அஜாக்கிரதையா இருந்ததுனால தான் இவன் விட்டு விட்டு இவன் போன வழியில் விட்டு விட்டு வளர்ந்து நிற்கிறான் மலையா. இந்த மனசு பாபியான இந்த மனசு அது போற போக்களை விட்டு விட்டு விஷயங்களில் அது அனுபவம் அதிகமாகி வாசனையை அதிகமாக்கின்னு நான் இந்த ஜீவனை சம்சாரத்தில் மேலே மேலே உழலை பண்ணுறான். இவனை அழிக்கிறதுக்கு ஒரு சஸ்திரம் இருக்கு, ஒரு ஆயுதம் இருக்குது. அது என்னென்னால் குரோஹோ ஹரேஹே சரணோபாசனாஸ்திரா ஜஹிவ்யலீகம் ஸ்வயமாத்மமோஷம். சகல லோகநாதனானே அந்த நாராயணனுடைய சரண சேவைங்கிற அஸ்திரத்தை எடுத்து ஸ்வயம் அப்ரமத்தா, பகவானை மறக்காத நிலைக்கு எப்பொழுதும் உன்னை ஆக்கிண்டு என்ன மனசு லோகத்தோடு சம்பந்தப்படுத்தி உன்னை சம்சார பந்தத்தை ஏற்படுத்துறதோ அந்த மனசாலேயே பகவானை எப்பொழுதும் நினைக்க முடியுமாக பண்ணி சரண சேவை பண்ணி குரோஹோ ஹரேஹே சரணோபாசனாஸ்திரா. குருன்னா பெரியவர்னு அர்த்தம், சகல லோகநாதனான ஹரின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்னால் குரு சரண சேவையினாலையும் ஹரிச்சரண சேவையினாலையும் குரோஹோ ஹரேஹே சரணோபாசனாஸ்திரா, அவர்களுடைய சரணோபாசனங்கிற அஸ்திரத்தை எடுத்து இந்த பாபியான மனசை எதிர்கொண்டாதான் உண்மையான ஸ்வரூபம் உனக்கு அறியும். ஆரம்பிக்கிறதே சொன்னேன், கதை ஆரம்பிக்கிறதே ஒரு வெள்ளத்தர, அதில் தெரியறது தான் எல்லா காட்சிகளும்னு சொன்னேன். எது பரியந்தம் அந்த காட்சிகள் தெரியும், அந்த வெள்ளத்தரையில் அந்த திரை இருக்கிற பரியந்தம் தான். கத்தி எடுத்து அந்த திரையை கிழிச்செறிஞ்சுட்டானால் அப்புறம் காட்சி தெரியுமா? அதில் தன் கத்தி எடுத்து அந்த திரையை கிழிச்செறிஞ்சுட்டானால் அப்புறம் அந்த காட்சிகள் தெரியாது. இப்போ இருக்கிற ப்ரொஜெக்டர் இல்லாத காலத்தில் சொல்கிறேன், இப்போ அது தாண்டி செவத்துலேயும் தெரியும்னா அதுக்கு ஒரு உபாதி இருக்குது இல்லையா? செவர் இல்லைன்னா எப்படி தெரியும்? செவர் இருந்தால் தானே செவத்தில் ப்ரொஜெக்டர் அடிக்க முடியும். செவர் இல்லைன்னா அதுவும் தெரியும். ஒரு உபாதி இல்லைன்னால் ஒரு காட்சிகள் தெரிய போகிறதில்லை. ஒரு திரை இருக்கிறதுனால திரை தெரிகிறது, காட்சிகள் தெரிகிறதுனால் கத்தி எடுத்து திரையை கிழிச்சுட்டாங்கன்னா ஒரு காட்சியும் தெரியாது. அதுபோல் பாபியான இந்த மனசு தான் உள்ளே இருக்கிற ஆத்மாவை மறைக்கிறது, ஸ்வரூபத்தை மறைக்கிறது. குரு சரணோபாசனத்தினாலையும் ஹரி சரணோபாசனத்துங்கிற அஸ்திரத்தினாலையும் இந்த மனசை
விளக்கணும், இந்த தரையை விளக்கணும். தர தீயக ராதா அப்படின்னார் தியாகராஜ சுவாமி ஒரு கீர்த்தனத்தில். திருப்பதின்னு நினைக்கிறேன், திருப்பதி யாத்திரை போன காலத்தில் தர போட்டிருந்தது, பெருமாள் தரிசனம் பண்ண முடியலையே, இந்த தர விலகாதான்னு கேட்டார் அப்படின்னு சாமானிய சங்கீத வித்வானாக இருந்தால் அப்படி அர்த்தம் சொல்லுவாள், தர தீயக ராதா அப்படின்னு அதுக்கு அப்படி அர்த்தம் சொல்லுவாள். ஆனால் தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனையை நன்கு மனசில் வாங்கிட்டு பார்க்கணும். அவர் பதங்களை மானச தர தீயகராதா அப்படிங்கிறார். இந்த கீர்த்தனத்திலேயே இந்த மனசாகிற தலை விலகினாதானே உள்ளே இருக்கிற பரமாத்மா தெரிவான் அப்படிங்கிறார். மதமாச்சரியம் அந்த கீர்த்தனத்தில் சொல்கிறா, மதமாச்சரியங்களை கொண்டு விடுற இந்த மனசாகிற தர விலகினாதான் உள்ளே இருக்கிற பரமாத்மா. அதனால் யாரையும் வேண்டியவன் வேண்டாதவன், அவன் நமக்கு கெடுதல் செய்கிறவன், இவன் நமக்கு நல்லது செய்கிறவன், அவனை ஒழிச்சு விடுறேன், இவனை வாழ வச்சுட்றேன், இந்த மாதிரி சங்கல்பங்கள்லாம் வந்து பகவானை மறக்க பண்ணுறதுக்கான யுக்திகள். இது எல்லாத்தையும் எட்டி தள்ளிவிட்டு பகவான் ஒத்தந்தான் சத்தியம், அவனை அடையிறது தான் நமக்கு லட்சியம் அப்படிங்கிற பாவனையோட குரு சரணோபாசனமும் ரொம்ப முக்கியம். ஹரி அபின்னோ குருஹு அப்படின்னு இங்கே வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஒன்றும் குரு சரணத்தை ஆசிரியி இல்லை ஹரிச்சரணத்தை ஆசிரியி. குரு தான் எனக்கு தெரியும்னு சில பேர் இருப்பார், அப்போ என்னென்னால் அவரும் மனுஷர் தானே அப்படின்னு சில பேர் சொல்லுவார். அவருக்கும் கை இருக்குது, கால் இருக்குது, அவரும் நாளை பூமியில் தான் நடக்கிறார், சங்கச்சக்கரமாக கையில் வச்சுன்னு இருக்கார் அப்படின்பார். அவர் மனுஷர் தான், அவருக்கு குடும்பம் இருக்கட்டும், 10 ரூபா பணத்தை எண்ணி வைக்கட்டும். ஆனாலும் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னால் உன்னுடைய தெய்வம்தான் குரு ரூபத்தில் வந்திருக்குன்னு நீ பாவனை பண்ணினேயானால் பகவான் பார்த்து சந்தோஷப்படுறார். இதுக்கு பலனை கொடுக்க போகிறவனும் யாருன்னால் குருச்சரணோபாசனைக்கு பலனை கொடுக்க போகிற சர்வ கர்மாவுக்கும் பலனை கொடுக்க போகிறவன் பகவான் தான். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷுன்னு பலதாத்தா என்னவோ பகவான் தான். அதனால இந்த குருவியே நீ பகவான்னு பாவிச்சேயானால் பகவான் சந்தோஷப்பட்டு இவனுக்கு என்ன ஞானம் வேணுமோ, என்னென்ன க்ஷேமங்கள் வேணுமோ எல்லாத்தையும் அவர் செய்கிறார். அதனால ஹரி அபின்னோ குருஹு, நான் உபாசிக்கிற தெய்வம் வேற இல்லை, என் முன்னாடி இருக்கிற குரு வேற இல்லைங்கிற பாவனையோடு உபாசிக்கணும். குரு சரணோபாசனம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் சரணோபாசனம் ஹரே ஹே குரோஹோ சரணோபாசனாஸ்திரா, சரணோபாசனம்ங்கிறதுக்காக தான் பாதுகாராதன். சரணத்தை எப்போதும் கிட்ட வச்சுக்க முடியுமா? குரு சரணத்தை எப்பொழுதும் கையிலேயே வச்சுட்டுருக்க முடியுமா? பூஜிக்க முடியுமா? அதனால் அந்த சரணத்தோடு ஒரு சம்பந்தம், பாதுகையை ஏற்படுத்திட்டு பாதுகையை பார்த்தா சரணம் தானே ஞாபகம் வரும். பாதுகைங்கிறது சரணத்தோட சம்பந்தம் தானே. அந்த ரீதியில் சரணோபாசனை பாதுகாராதன் பிரதிதினம் தத் பாதுகா சேவியதாம் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதாலும் சாதன பஞ்சகத்தில் போய் சொல்கிறார். குரு உபாசனையில் பாதுகாராதனம் ரொம்ப முக்கியம். குரோஹோஹரேகே சரணோபாசனாஸ்திரஹா ஜஹிவ்யலீகம் ஸ்வயமாத்மமோஷ், அதனால் குருவியே நீ பகவான்னு நினைச்சேயாலும் அதுவும் உனக்கு க்ஷேமத்தை கொடுத்துடும். குரு உபாசனையும் ஹரி உபாசனையும் சேர்ந்து பண்ணினாலும் உனக்கு உண்மையை காமிக்கும் அப்படின்னு சொல்லி பரதன் இங்கே முடிக்கிறார். அதனால தான் குரு மாதா, குரு பிதா, குரு அமுச்சி, குலதேவதா அப்படின்னா ஏகநாத சுவாமிகள் முதலிய மகான்கள், சமர்த்த ராமதாசர் முதலிய மகான்கள், குரு பரத்தே சாதனனாகி, குருத்யாயி குருத்யாயி குரு பரத்தே சாதனனாகி, யாச்சிமாஜே சந்தியா ஸ்நானே அப்படிங்கிறார். என் குரு இருக்கான், அவரை உபாசிக்கிறேன்னால் அதுவே எனக்கு சந்தியே, அதுவே எனக்கு ஸ்நானங்கள் ஜபங்கள், அதுவே எனக்கு பூஜை, அதுவே எனக்கு என்ன நம்மள சரணோபாசம். துவாம் வீணாதீன ரக்ஷகம் மான்யம் க்ஷணமபி மனசா ஸ்மராமி நான்யம் த்வமேவ மம சரணம் ஹே குருநாதா த்வமேவ மம சரணம். த்வாம் வீணாதீன ரக்ஷகம் மான்யம் க்ஷணமபி மனசா ஸ்மராமி நான்யம் ஜனனி த்வமேவ ஜனக த்வமேவ ஜகதோத்தாரகா சர்வம் த்வமேவ பாலய பகவன் நாமே
बोधेन्द्र प्रेमिक भावीते पादारविन्दत्वमेव मम शरणं हे गुरुनाथः त्वमेव मम शरणं सद्गुरुनाथ शरणं शरणं मम गुरुनाथ शरणं शरणं அன்னையும் நீயே தந்தையும் நீயே அன்பரும் நீயே அகிலமும் நீயே சத்குருநாதா சரணம் சரணம். அதுதான் குரு உபாசனை, குரு கீர்த்தனைகள், குரு சரணோபாசனைகள். இதுதான் நமக்கு அஞ்ஞானத்தை போக்கும், மாயை விளக்கும், நமக்கு உண்மையை காமிக்கும் பகவத் ஸ்வரூபத்தை. அதனால் எல்லா க்ஷேமங்களும் ஏற்படும் அப்படின்னு பரதயோகீஸ்வரன் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார். அடுத்த அத்தியாயத்தில் ரகுகணம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி சில இன்னும் சில கேள்விகள் கேட்க அதற்கும் பதிலெல்லாம் சொல்கிறார். மேலே அந்த அத்தியாயம் நாளைக்கு. குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும், ஆச்சாரியாளுடைய அனுகிரகம். குருன்னு எனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜெகதாச்சாரியாலாம் நம்ம ஆதிசங்கர பகவத் பாதால், ராமானுஜர், மத்வர், ராகவேந்திர சுவாமிகள், எத்தனை குரு ஆரம்பிக்கிறதே நினச்சேன். யாரையா உத்தரம் நினச்சிக்கலாம், அவரே குருன்னு நமக்கு பாவனை பண்ணிக்கலாம். ஆனால் குரு இல்லாத இருக்கக்கூடாது, அட்ரஸ் இல்லாத ஒருத்தன் இருக்கக்கூடாது, ஆதார் இல்லாத இருக்கக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறா இல்லையா. ஆதார் வேணும், பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் வேணும் அப்படிலாம் சொல்கிறா இல்லையா. அதுபோல் இது லோக விவகாரத்துக்கு, பாரமார்த்திகத்துக்குன்னால் ஒரு குரு வேணும். குரு இல்லாத ஒருத்தன் இருக்கக்கூடாது, அட்ரஸ் இல்லாத இருக்கிறவன் போல் ஆகிடும். குரு இல்லாத ஒருத்தன் இருக்கக்கூடாது. அதனால் நல்ல குருவை போய் ஆசிரியிக்கணும். எனக்கு யாரையும் தெரியலையேனால் ஆதிசங்கரர் நேற்றுக்கு இருந்த மகாபெரிவால் இவாளையே குருவாக பாவிச்சுக்கிறது. அவெல்லாம் ஜெகத்குருக்கள் தான். நீ நினைச்சாலும் நினைக்கிறேனாலும் அவள் குரு தான். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு பகவானே குரு தான். ராமரும் குரு தான். யாக்கியாந்தம் பரதாதிபிஹி பரிவிரதம் ராமம் பஜே ஷியாமலம்னு ஞான சின்முத்ரையோடு தான் பிரகாசிக்கிறார் ஸ்ரீராமனும் பட்டாபிராமனும். அதனால் குருவாயும் உபாசிக்கிறது, தெய்வமாயும் உபாசிக்கிறோம். அதுதான் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்னு பரதன் சொன்ன இந்த அத்தியாயம். அடுத்து 12வது அத்தியாயம் நாளைக்கு. கோபிகா ஜீவனஸ்மரணம் சத்குரு சுவாமினஹ ஆஞ்சநேய சுவாமினஹ.